செங்கல்பட்டு அருகே வசிக்கும் சிறுமி தனது குடும்பத்தை மிரட்டும் சிலர் பாலியல் தொல்லை அளிப்பதாக கூறி வீடியோ பதிவிட்ட நிலையில் காவல்துறை வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. தனது தாய் மற்றும் சகோதரி ஆகியோருடன் வசித்து வரும் சிறுமி அதே கிராமத்தைச் சேர்ந்த உறவினரான குகந்தினேஷ் உள்ளிட்டோர் தங்களுக்கு மிரட்டல் விடுப்பதாகவும் பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக உரிய புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் நேரடியாக சென்று மறு விசாரணை மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக தினேஷ் குகன், எல்லப்பன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேர் மீது பெண் வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. விசாரித்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்று நபர்கள் மீது, அதே கிராமத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் அதே கிராமத்தை சார்ந்த இன்னொரு மைனர் பெண் கொடுத்த புகாரின் பேரில் இந்த சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட மைனர் பெண்ணின் அண்ணன் அவர் மீது பாக்ஸோ வழக்கு மேடோட் ஆகிற மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்சமயம் இரண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணையில் இருந்து வருகிறது.